ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே நமக்குள்ள ஒரு அதிர்வு, நமக்குள்ள ஒரு சக்தி கூடி வரும். நிறையா பேர் கேட்கறதுண்டு, சார் என் வீட்டில் வந்து வாஸ்து ரீதியான குறைபாடுகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எங்களுக்கு ஜாதகத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த கஷ்டகாலம்லாம் போகணும், நான் யாரை பிடிச்சிக்கணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்பா. நான் எப்போவுமே சொல்லுவேன், எல்லாத்துக்கும் திக்கற்றோருக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவேன். அதற்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எல்லாம் இருந்தும் நமக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நிலையில் நம்ம யாரை வேண்டணும் அப்படின்னா பரமேஸ்வரன் தான். பரமேஸ்வரர மகா யதார்த்தமாக வேண்டினோம்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஆமாங்க, அதாவது கோயிலில் செய்யக்கூடிய சிற்பத்துக்கு ஒரு உன்னதமான பலன்கள், சித்தர்கள் ஜீவசமாதி அடங்கின இடத்துக்கு ஒரு உன்னதமான பலன்கள் உண்டு, அதே மாதிரி சுயம்பு மூர்த்திக்கு இன்னும் உன்னதமான பலன்கள் உண்டு. எஸ், உங்கள் இடத்தை பூர்ணமான வைப்ரேஷன் அடைய வைக்க, அதேமாதிரி உங்கள் இடத்துல பூர்ணமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பானலிங்கம் நம்ம சொல்லியிருக்கோம், நர்மதாரவியில் கிடைக்கக்கூடிய இந்த பானலிங்கம் ரொம்ப விசேஷகரமான பானலிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், இந்த பஞ்சபாத்திர உத்ரணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பஞ்சபாத்திர உத்ரணியில் முழுக்க அரிசி, நான் வந்து இந்த அரிசியை வந்து கவரில் வச்சுருக்கேன், இந்த அரிசியை அப்படியே உள்ளே போட்டுவிட்டு இந்த பானலிங்கத்தை மேலே வச்சுடணும். எப்போவுமே கோயிலில் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து நெல்லில் வைப்பாங்க, எண்ணெயில் வைக்கிறத நம்ம பார்க்க முடியும், தண்ணிக்குள்ளே வைக்கிறத நம்ம பார்க்க முடியும், அரிசி மேலே தான் கலசம் வைப்பாங்க. இந்த அரிசியில் ஒரு உயிர் சக்தி அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நம்ம சுவாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய தொழில் ஸ்தாபனங்கள்லேயும் வீட்லேயும் வச்சு டெய்லி ஆராதனை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பஞ்சபாத்திர உத்ரணி உங்களுக்கு தெரியும், எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும், உங்கள் வீட்லேயே இருக்கும். அதுலேயும் காப்பரில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சில பேர் வெள்ளி உபயோகப்படுத்துவாங்க, அது இன்னும் உன்னதம். இன்னும் சில பேர் பார்த்துட்டுனா சௌரியத்துக்கு மேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதில் பச்சரிசி, இந்த பச்சரிசியை நான் கவரில் வச்சுருக்கேன், இந்த பச்சரிசியை உள்ளே கொட்டி அதுக்கப்புறம் இந்த பானலிங்கத்தை மேலே வச்சிடணும். டெய்லி சிவநாமத்தை சொல்லி தூபத்தை காமிச்சு நம்ம மனதார வேண்டிக்கிறது, உங்கள் தொழில் ஸ்தாபனங்கள்லேயும் சரி வீட்லேயும் சரி, இவருக்குள்ளே தான் எல்லாமே ஐக்கியம்னு சொல்லுவாள், அம்மையப்பருக்குள்ளே தான் எல்லாமே ஐக்கியம். அப்போ நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய துன்பங்கள், நம்மளுடைய பிரச்சனைகள் பூரா பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு யதார்த்த நம்பிக்கை, அந்த யதார்த்த நம்பிக்கைக்கு உண்டான யதார்த்த பக்தி தான் என்றைக்குமே ஜெயிக்கும்னு சொல்லுவாள். நான் என் கையில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பஞ்சபாத்திரோத்ரனே அரிசி சிவபெருமான வச்சுருக்கேன், எனக்கே இவ்வளோ பாசிட்டிவிட்டியாக நான் உணர்கிறேன். அப்போ உங்கள் வீடுகளில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் அதே பாசிட்டிவிட்டியாக உணர முடியும். நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. சிவபக்தர் அனைவருக்கும் இதை வீட்டில் வச்சுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இதை நானும் பெறணும்னு நினைக்கிறவா 7397394829க்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம், உங்கள் வீட்லேயும் வச்சு பூஜையும் செய்து கொள்ளலாம். சார் இப்படி வித்தியாசமாக ஆன்மீக தகவல் சொல்கிறது சார், இதுதான் சார் எங்களுக்கு உங்கள் நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சது, எங்கள் சொந்த பந்தங்களுக்கு சொல்லிக்கிறோம், நீங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களும் எங்கள் வீட்டில் வச்சுருந்துருக்கோம், எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைச்சது. இப்படி நிறையா பேர் சொல்கிறாங்க, உண்மைங்க. வரதலக்ஷ்மி படத்தை இன்றைக்கி ஏராளமான பேர் வீட்டில் வச்சுருந்துருக்கா, உண்மையாகவே அந்த லக்ஷ்மி பூஜை பண்ணும்போது இருக்கக்கூடிய பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கிறது. இதே மாதிரி உங்களுக்கும் இந்த சிவ வழிபாட்டின் மூலமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.